படத்தோட ஓப்பனிங்ல சாமுவேல்ங்கிற ரிப்போர்ட்டர் ஒரு ஐலாண்டுக்கு வந்து அங்க தூங்கிட்டு இருக்கவங்கள போட்டோ எடுக்கிறான். இங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆக்டிவா இருந்த ஐலாண்ட் இப்ப மொத்தமா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் ஸ்விம்மிங் பூல்ல தூங்குறாங்க, சில பேர் பஸ்ல தூங்குறாங்க, சில பேர் சர்ச்லனு நிறைய பேர் இருந்த இடத்துலயே தூங்கிடுறாங்க. அவங்க கடைசியா எங்க தூங்குனாங்களோ அங்கேயே அவங்களை விடுறதுதான் நல்லது, இல்லனா பிளட் பிரஷர் அதிகமாகுது. அதனால எல்லாரையும் அந்த இடத்துலயே சேஃபா விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு டாக்டர் டீம் இங்க வந்து செக் பண்றாங்க. பட் இது என்ன நோய்னு கண்டுபிடிக்க முடியல. புதுசா தீவுக்கு வர்றவங்க இது பாதிக்கல, அதனால டாக்டருக்கும் அவரோட டீமுக்கும் முன்னாகல. சோ அவங்க இங்க கிடைச்ச இடத்துலயே கேம்ப போட்டு மக்கள் மேல ஆராய்ச்சி பண்றாங்க. இது என்ன நோய்னு தெரியாம வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு எந்த ரிப்போர்டர்ஸையும் அலோவ் பண்றது இல்ல. ஆனாலும் சாமுவேல் எப்படியோ மோப்பம் பிடிச்சு இங்க வந்து நியூஸ கலெக்ட் பண்ண பாக்குறான். ஆனா யாருகிட்ட என்ன கேட்க முடியும், எல்லாரும் தான் தூங்கி இருக்காங்களே. சோ பஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்த கோல்டு ஃபிஷ் பார்த்து அதை எடுத்துக்கிட்டு நீயும் தனியா இருக்க நானும் தனியா இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போயிடுறான். இந்த ஐலாண்ட்ல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒண்ணுமே ஆன மாதிரி தெரியல, மனுஷங்க மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதுவும் உள்ளூர்வாசிகள் தான். இப்போ சாமுவேல் ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இது இந்த பொண்ணோட வீடு தான். இவ பேரு ஸ்டெல்லா. இவ யாருன்னு இப்போதைக்கு சொல்லல. அவளை நல்லா பார்த்துட்டு வேற ரூம்ல போய் தூங்கிடுறான். அடுத்த நாள் டாக்டரோட டீம் ஸ்டெல்லாவோட வீட்டு வாசல் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை சாமுவேல் ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆயிரும். சோ அதை அவாய்ட் பண்ண இவன் அவங்க கண்ணில் படுறதை அவாய்ட் பண்றான். இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் சாமுவேல் தூங்க போயிடுறான். அப்ப அவனுக்கு கனவு வருது. அந்த கனவுல ஸ்டெல்லா ஒரு மால்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரியும் இவன் ஸ்டெல்லா கிட்ட போய் பேசுற மாதிரியும் தெரியும். ஸ்டெல்லாவும் நீங்க யாரு என்ன எப்படி தெரியும்னு கேட்க கனவு கலையுது. அதுக்கப்புறம் இவன் ஸ்டெல்லா கிட்ட பேசினது எல்லாத்தையும் ரேடியோல ரெக்கார்ட் பண்றான். அடுத்த சீன்ல இப்ப போட்டோ எடுக்க சர்ச்சுக்கு வந்திருக்கான். அங்கேயும் மக்கள் தூங்குறாங்க. எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு நடுவுல போய் இவனும் உட்காந்துக்கிறான். மறுபடியும் கனவு. கனவுல ஸ்டெல்லா இங்க என்ன இருக்குன்னு சம்பாதிக்க வந்திருக்கேன்னு கேக்குறா. இல்ல நான் சம்பாதிக்க வரல, இந்த தீவுக்கு என்ன ஆச்சுன்னு வெளி உலகத்துக்கு காமிக்க வந்திருக்கேன், அது மூலமா என்னோட பேரு எல்லாருக்கும் தெரியும்லன்னு சொல்றான். இப்ப கனவு கலையுது. மறுபடியும் ஸ்டெல்லாவோட வீட்டுக்கே வந்துடுறான். ஸ்டெல்லாவோட மத்த பொருள் எல்லாத்தையும் பாக்குறான். அப்போ ஸ்டெல்லாவோட டைரி அவனுக்கு கிடைக்குது. அதை சாமுவேல் பொறுமையா படிக்க ஆரம்பிக்கிறான். அதை படிக்கும்போது ஸ்டெல்லாவே நேர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இப்ப கனவுல தூக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்க சில நேரம் நிம்மதியா இருக்கும், சில நேரம் ஒண்ணுமே புரியாதுன்னு சொல்றா. முதல்ல இவ பியானோ டீச்சர் தூங்கிட்டு இருந்ததை பாத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த வியாதி எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கனவும் கலையுது. இப்போ சாமுவேல் வேற ஒரு ரோட்ல போய் போட்டோ எடுக்கிறான். அங்க ஒரு காரை பாக்குறான், அதையும் போட்டோ எடுக்கிறான். அப்போ டாக்டர் டீம் ஒரு பில்டிங்ல நிக்கிறத பத்தி இவனுக்கு பயமாயிருச்சு. அதனால பதறி போய் ஸ்டெல்லாவோட வீட்டுக்கு வந்துடுறான். சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், எடுத்த போட்டோஸ் போதும், கிளம்புவோம்னு வேகமா கடற்கரையை நோக்கி போறான். போறவே போட்ல ஏறல வெயிட் பண்றான், யோசிக்கிறான். அவன் நினைப்பெல்லாம் ஸ்டெல்லா ஞாபகமா இருக்க அவளை விட்டுட்டும் போக மனசு இல்ல, இங்க இருந்து கூப்பிட்டும் போக முடியாது, சரி வர்றது வரட்டும்னு ஸ்டெல்லாவோட வீட்டுக்கே மறுபடியும் போறான். டெய்லி ஸ்டெல்லா கூட கனவுல பேசுறான். அப்படித்தான் ஒரு நாள் ஸ்டெல்லா கேக்குறான், இன்னும் ஏன் கிளம்பாம இருக்க, இங்க ஆக்சுவலா எதுக்கு வந்தனு உண்மையை சொல்லணும்னு சொல்ல. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சாமுவேல் அபிஷியலா இங்க வந்திருக்கான். அப்ப ஒரு கிராசரி ஸ்டோர்ல ஸ்டெல்லாவை பாத்திருக்கான். அவனுக்கு ஸ்டெல்லாவை பிடிச்சிருக்க அவளை ஃபாலோ பண்ணிருக்கான். ஆனா போய் பேசல, மீட் பண்ணல. இப்ப மீட் பண்ணணும்னு தான் மெயினா இங்க வந்ததே. இது அவகிட்ட சொல்ல கனவு கலையுது. வீட்டுல சில பொருள் இல்லைன்னு மார்க்கெட்டுக்கு சாமுவேல் போறான். அங்க எல்லாரும் தூங்கி இருப்பாங்கன்னு ஜாலியா தான் போறான். பார்த்தா ரெண்டு நர்ஸுங்க அங்க வந்திருக்காங்க. நம்மள பார்த்தா அவ்வளவுதானே யோசிச்சு சாமுவேல் அவன் கையில ஒரு டேக கட்டிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றான். அங்க வந்த நர்ஸ் இது என்ன புதுசா இருக்கேன்னு சாமுவேல் செக் பண்ணிட்டு பழைய பேஷண்ட் தானு நினைச்சுக்கிட்டு வெளியே போயிடுறான். அப்படி அவ வெளியே போனது தப்பிச்சிட்டோம்டான்னு சாமுவேல் ஆட்டம் போடுறான். பொருளை வாங்கிட்டு பணத்தை கேஷியர் கிட்ட வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஸ்டெல்லாவோட வீட்டுல இருக்கிற மத்த பொருளையும் நோண்ட ஆரம்பிக்கிறான். ஸ்டெல்லாக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதுல பார்பி டால் சவுண்ட் பிடிக்கும், டைப்ரைட்டிங்ல இருந்து வர சவுண்ட், போட்ல போகும்போது தண்ணி சவுண்ட்னு எல்லாம் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்ல சாமுவேல் அதை கேட்டு சிரிக்கிறான். அவளுக்கு பீச்ல லாங் டிரைவ் போறது பிடிக்கும்னு சொல்ல சாமுவேல் அதை கேட்டுக்கிட்டே தூங்க போறான். அதாவது கனவுக்குள்ள போறான். ஸ்டெல்லா கனவுல வந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு போலாமான்னு கேட்க அப்படி பண்ணா அது திருட்டுன்னு சாமுவேல் சொல்ல. அதுக்கு ஸ்டெல்லா அங்க தூங்கிக்கிட்டு இருக்க ஆளுகிட்ட அங்கிள் நான் காரை எடுத்துக்கிட்டு போறேன்னு சும்மா கச்சையும் சொல்லிட்டு சாவி எடுத்துக்கிட்டு காரை எடுக்கிறா. ரெண்டு பேரும் சந்தோஷமா கார்ல சுத்துறாங்க. கனவு கலையுது. என்னன்னா டாக்டரோட டீம் இப்ப ஸ்டெல்லாவை செக் பண்ண வர்றாங்க. டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு தரையா ருட்டீனா செக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சாமுவேல் போய் ஒளிஞ்சுக்கிறான். டாக்டர் ஸ்டெல்லாவை செக் பண்ணிட்டு நார்மல் தான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டெல்லாவோட கையை பிடிச்சுக்கிட்டே சாமுவேல் தரையில கிடக்குறான். அடுத்த நாளும் ஸ்டெல்லாவோட டேப்ப போட்டு கேக்குறான். ஸ்டெல்லாக்கு பிடிக்காத விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் இவ தனியா தான் இருக்கலாம், கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல தனியா இருக்கலாம். இதை கேட்டதும் சாமுவேல் கனவுக்குள்ள போறான். ஸ்டெல்லாவை பார்த்து நீ உனக்கு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ண கூடாதான்னு கேட்க ஸ்டெல்லாக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்லையா, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டது சாமுவேல் கனவு கலையுது. இதுக்கு மேல ஸ்டெல்லாக்காக இங்க இருக்க வேண்டாம்னு டிசைட் பண்றான். ஆனாலும் அவனால போக முடியல, கவலைப்படுறான். இப்ப ஸ்டெல்லாவோட வீட்டுக்கே திரும்ப வந்து அவளுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். கனவு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப ஸ்டெல்லா போகணும்னு முடிவு பண்ணிட்டு இன்னும் இங்க என்ன பண்ற, டைரியில இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன், சோ உனக்கு இங்க என்ன உத்தரவாதம் இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். சோ சாமுவேலுக்கு மறுபடியும் குழப்பம். போதும் போ
போடான்னு சாமுவேல் மறுபடியும் கிளம்புறான். சடனா அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கிறான், எவ்வளவு குடிக்கிறானோ அவ்வளவு தாகம் மறுபடியும் எடுக்குது. அது போக இவனுக்கு தூக்கம் பெற வர ஆரம்பிக்குது. சோ இந்த வியாதி இவனுக்கும் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிறான். இப்படியே ரோட்ல தூங்கிட கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஸ்டெல்லாவோட வீட்டுக்கே வர்றான். கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் திரும்ப எந்திரிச்சு எப்படியும் நம்ம தூங்கிடுவோம், அதனால ஸ்டெல்லாக்கு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு சேஃபா போய் தூங்கிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டெல்லா முழிச்சிடுறா. பட் அவளால நடக்க முடியல. ஏன்னா அவ 3 வருஷத்துக்கு மேல அப்படியே தூங்கி இருக்கா. தட்டு தடு மாதிரி தண்ணி குடிச்சிட்டு பல்லு விளக்கலாம்னு பார்த்தா அங்க 2 பிரஷ் 2 சோப்புன்னு இருக்கு. அது யாரடா வீட்டுக்குள்ளன்னு இவ பதறி போய் பார்த்தா அங்க ஷாமுவேல் இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாரடா நீ, தூங்க வேற இடம் கிடைக்கலையான்னு அவனை எழுப்ப என்னென்னமோ பண்றான். ஆனா ஒரு யூஸ் இல்ல. அதே சமயம் வேற என்ன பண்ணலாம்னு வீடு முழுக்க சுத்தும் போது ஷாமுவேலோட நோட்ஸும் ரெக்கார்ட்ஸும் அவளுக்கு கிடைக்குது. அவன் இவளை எவ்வளவு லவ் பண்ணிருக்கான், அக்கறையா பாத்துருக்கான்னு அதுல பார்த்து புரிஞ்சுக்கிறான். யாராவது உன்னோட வாழ்க்கையில வந்தா அவங்கள அலோவ் பண்ணு, அப்பதான் உன்னோட தனிமை போகும்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டெல்லாவுக்கு ஷாமுவேலை பாத்துக்கணும்னு தோணுது. இந்த தடவை ஸ்டெல்லாவோட கனவுல ஷாமுவேல் வர்றான். அவனோட விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்றான். இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஸ்டெல்லாக்கு கனவு களையும் போது பெட்ல ஷாமுவேலை காணோம். பார்த்தா வீட்டுல கிச்சன்ல அவன் ஸ்டெல்லாக்காக வெயிட் பண்ண. இவளும் தயங்கிக்கிட்டே அவங்க கிட்ட போய் பேசுறான். சோ ரெண்டு பேருக்கும் பிடிச்சிட அவங்களோட காதல அடுத்த நகர்வுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்ப பஸ்ல தூங்கி இருந்தவங்களும் எந்திரிச்சிடறாங்க. ஒரு பொண்ணோட கையில இருந்த கோல்டு ஃபிஷ் இப்ப 2 மாறி இருக்கு. இது ஷாமுவேலோட வேலை தான். தனியா இருந்தா மீனுக்கு போர் அடிக்கும்ல, சோ சேர்ந்து இருக்கட்டும்னு அந்த பொண்ணோட கையில வச்சுட்டு போயிட்டான். இது நோயா சாபமானு தெரியல, பட் ஷாமுவேலுக்கும் ஸ்டெல்லாக்கும் இது பியூட்டிஃபுல் கர்ஷா மாறிடுச்சு. இதோட இந்த லவ் ஸ்டோரி முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.